வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல எண்ணெயை காய வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு இஞ்சி, ஒரு நாலு பூண்டு, அப்புறம் வந்து நாலு மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அரைச்சி வச்ச மசாலாவை தட்டிக்கலாம் எண்ணெயில். இப்போ இதில் வந்து ஒரு பல்லாரியை வந்து நீளமாக அரைக்கியிருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு கேரட் பொடிசாக அரைக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஹாஃப் முட்டைகோஸ் நீள நீளமாக நடிக்கிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கறி மசால் பொடி போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 90% வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ இதில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம்.